العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய உதவியால் நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய வழிமுறைகளை தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரிலே இன்றைய வகுப்பிலும் இன்னும் சில முக்கியமான அம்சங்களை, நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அதிலே ஒன்றுதான், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா யஸ்அலு ரஜுலுன் முஸ்லிமுன் அல்லாஹல் ஜன்னத தலாதன் இல்லா காலத்தில் ஜன்ன அல்லாஹும் அத்ஹில்ஹு ولا استجار رجل مسلم الله من النار ثلاثا الا قالت النار اللهم اجره. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் மூன்று தடவைகள் சுவர்க்கத்தை கேட்டால், சுவர்க்கம் சொல்லுகிறது, யா அல்லாஹ், அவரை சுவர்க்கத்திலே நுழைவித்து விடு என்று. அவ்வாறே ஒரு முஸ்லிம் மூன்று தடவைகள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடினால், நரகம் சொல்லுகிறது, அல்லாஹும்ம அஜிர்ஹு, யா அல்லாஹ், நரகத்திலிருந்து இவரை பாதுகாத்து விடு என்று. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே 12439வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹிஹான ஒரு ஹதீஸ் ஆகும். இதே கருத்தில் இன்னும் பல கிரந்தங்களிலே பல ரிவாயத்துகள் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ்களிலிருந்து நமக்கு புரியக்கூடிய விஷயம், பொதுவாக அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவது என்பது இபாதுர் ரஹ்மான்களுடைய ஒரு மிக முக்கியமான பண்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் குறிப்பாக மூன்று தடவைகள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினால் நரகம் நமக்காக பிரார்த்தனை செய்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள். எனவே நாம் அதிகமாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அவ்வாறு பாதுகாப்பு தேடுகிற போது மூன்று தடவைகள், அல்லாஹும் அஜிர்னி மினன்னார், அல்லாஹும் அஜிர்னி மினன்னார், அல்லாஹும் அஜிர்னி மினன்னார், அல்லது அல்லாஹும் இன்னி அஊது பிக மினன்னார், அல்லாஹும் இன்னி அஊது பிக மினன்னார், அல்லாஹும் இன்னி அஊது பிக மினன்னார், அல்லது அல்லாஹும் மஸ்ரிஃப் அன்னி அதாப ஜஹன்னம், இவ்வாறு அரபியிலோ அல்லது நம்முடைய பாசைகளிலோ நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது என்பது நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான வழிமுறைதான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரொருவர் காலையில் அல்லது மாலையில், காலையாகும் போது அல்லது மாலையாகும் போது, அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து உஷ்ஹிதுக வ உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக் வ மலாயிக்கதக் வ ஜமீஅ ஹல்கிக் அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அந்த் வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக் என்று சொன்னால், அஅதகல்லாஹு ருபுஅஹு மினன் நார், அவரை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து அவருடைய நான்கில் ஒரு பகுதியை பாதுகாக்கிறார். இந்த வார்த்தையை இரண்டு தடவைகள் கூறினால் அவருடைய பாதியை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறார், மூன்று தடவை கூறினால் நான்கில் மூன்று பகுதியை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான், நான்கு தடவைகள் கூறினால் அவரை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி சுனன் அபி தாவூதில் 5069வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக ஒரு முஸ்லிம்
காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்கென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களை விக்ருகளை அதிகமாக ஓதி வர வேண்டும். குறிப்பாக இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் 4 தடவைகள் ஓதினால் அவர் முழுக்க நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. காலையிலே ஓதும்போது அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து உஷ்ஹிதுக் வ உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக் வ மலாயிக்கதக் வ ஜமீ அஹல்கிக் அன்னக அந்த அல்லாஹ் லா இலாஹ இல்லா அந்த் வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக் என்று ஓத வேண்டும். மாலையில் என்றால் அல்லாஹும்ம இன்னி அம்சைது உஷ்ஹிதுக் வ உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக் வ மலாயிக்கதக் வ ஜமீ அஹல்கிக் அன்னக அந்த அல்லாஹ் லா இலாஹ இல்லா அந்த் வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக என்று ஓத வேண்டும். காலையில் அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்த், மாலையிலே அல்லாஹும்ம இன்னி அம்சைத். ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், அஸ்பஹ்து காலையில் ஓதுகிற துவா என்பது ஃபஜ்ர் தொழுவதிலிருந்து சூரியன் உதிக்கும் வரைக்கும் உள்ள நேரமாகும். அதே போல மாலை என்பது அசர் தொழுதிலிருந்து சூரியன் மறையும் உள்ள நேரமாகும். எனவே இந்த நேரங்களில் நாம் வழமையாக ஓதுகிற ஔராதுகளோடு சேர்த்து இதையும் ஓதிக்கொள்ள வேண்டும். இதிலே அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லித்தருகிற அந்த துவாவினுடைய அர்த்தம், அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்த், யா அல்லாஹ் நான் காலையை அடைந்து விட்டேன், நிச்சயமாக நான் காலையை அடைந்து விட்டேன். உஷ்ஹிதுக, உன்னை நான் சாட்சியாக ஆக்குகிறேன். வ உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக், உன்னுடைய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகளையும் சாட்சியாக வைத்து சொல்கிறேன். வ மலாயிக்கதக், உன்னுடைய அனைத்து மலக்குகளையும் சாட்சியாக வைத்து சொல்கிறேன். வ ஜமீ அஹல்கிக், உன்னுடைய அனைத்து படைப்புகளையும் சாட்சியாக வைத்து சொல்கிறேன். அன்னக அந்த அல்லாஹ், நீதான் நிச்சயமாக அல்லாஹ். லா இலாஹ இல்லா அந்த், உன்னை தவிர வணங்கி வழிபட தகுதியானவன் நிச்சயமாக வேறு யாரும் இல்லை. வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய அடியாரும் உன்னுடைய தூதரும் ஆவார் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். அப்போ அல்லாஹுவையும் மலக்குகளையும் ஏனே எல்லா படைப்புகளையும் சாட்சியாக வைத்து நாம் சொல்லக்கூடிய பிரகடனம், அல்லாஹுதான் உண்மையான கடவுள், அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான வேறு யாரும் இல்லை என்பதும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் என்ற இந்த விஷயம், இதை நாம் காலையில் 4 மாலையில் 4 ஓதி வருகிற போது நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபிக் செய்வானாக. அடுத்த ஒரு விஷயம், நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஐனான் இலா தமஸ்ஸஹும் தமஸ்ஸுஹுமுன்னார், 2 கண்கள் இருக்கின்றன, அந்த கண்களை நரகம் தீண்ட மாட்டாது. 2 கண்கள் இருக்கின்றன, அந்த 2 கண்களையும் நரகம் தீண்ட மாட்டாது. ஒன்று ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹுக்கு பயந்து அழக்கூடிய கண்கள். 2வது ஐனுன் பாத்த தஹ்ருசு ஃபி சபீலில்லா, அல்லாஹுடைய பாதையிலே கண் விழித்த, அதாவது அல்லாஹுடைய பாதையில் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி கண் விழித்த கண் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி சுனன் திருமிதியிலே 1639வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஒரு ஹதீஸ் ஆகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸிலும் நம்மை நாம் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய கண்கள் அல்லாஹுக்கு பயந்து அழ வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய பாதையில் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக விழித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்குமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது. உண்மையிலே அல்லாஹுக்கு பயந்து அழுவது என்பது நிச்சயமாக மகத்தான ஒரு செயலாகும். அல்லாஹு தஆலா தன்னுடைய அரசின் கீழ் நாளை மஹ்ஷரிலே நிழல் வழங்கக்கூடிய 7 கூட்டத்தாரில் ஒருவர் தான் ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லது ரஜுலுன் ஜக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, தனிமையில் இருக்கும்போது அல்லாஹுவை நினைத்து அழுத மனிதன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹுடைய வல்லமைகளை, அவனுடைய சிறப்புகளை, அவனை பற்றி நினைக்கிறான். அப்போது அவனுடைய உள்ளத்தில்
அல்லாஹுவை பற்றி அச்சம் வந்தவன் அழுகிறான் என்று சொன்னால் அவனுடைய கண்ணை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து பாதுகாக்கிற அதே நேரத்தில் அர்ஷின் கீழ் நிழல் வழங்குகிறான். இன்னும் ஒரு ரிவாயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமதியில் வரக்கூடிய ரிவாயத், எந்த கண் அல்லாஹுக்கு பயந்து அழுகிறதோ அந்த கண்ணை நரகம் தீண்டாது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு பசுவினுடைய மடியிலிருந்து பால் மடியிலிருந்து கறக்கப்பட்ட பால் எப்படி மீண்டும் அதனுள் செலுத்தப்பட மாட்டாதோ அவ்வாறே அல்லாஹுவை பயந்து அழக்கூடிய கண் நரகத்திலிருந்து நரகத்திற்குள் நுழையவே மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹுவை பயந்து அழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹுவை பயந்து அழுவதாக இருந்தால் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் அல்லாஹுவை பற்றிய எண்ணங்களில், அல்லாஹுவை பற்றிய அச்சத்தில் நமக்கு அழுகை வரும். அல்லாஹுடைய அஸ்மாக்களை, அவனுடைய அழகிய திருநாமங்களை அறிவதன் மூலமும், அல்லாஹுடைய திருநாமங்களும் ஏனைய அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய பண்புகளையும் நாம் சரியான முறையில் புரிகிற போது நிச்சயமாக அல்லாஹுவை பற்றிய பயம் நம்முடைய உள்ளங்களில் வரும், அவனை பற்றிய அழுகை நமக்கு வரும். எனவே அல்லாஹுவை பயந்து அழுவது என்பது நிச்சயமாக மிக மகத்தான ஒரு இபாதத்தாகும். அல்லாஹுவை நினைத்து அழுவது என்பது, அல்லாஹுவை பயந்து அழுவது என்பது மிக மகத்தான ஒரு இபாதத்தாகும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், கண்ணீர் சிந்தாத கண்களை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஐனின் லா தத்மா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஐனின் லா தத்மா, யா அல்லாஹ், கண்கள் அந்த கண்ணீர் சிந்தாத கண்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு பெரிய இபாதத், ஒரு மகத்தான இபாதத், ஒரு முக்கியமான இபாதத். எனவே இந்த இபாதத் நம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹுவை நினைத்து, அல்லாஹுவை பயந்து அழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தர வேண்டும். அதன் மூலம் நம்மை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நாம் துஆ செய்து கொள்வோம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மகன் அறிவிக்கிறார்கள், ஒரு இடத்திலே நாங்கள் இருக்கும்போது ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதரை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தார். குறிப்பாக அவருடைய மானத்தோடு விளையாட ஆரம்பித்தார். அதை பார்த்து கொண்டிருந்த இன்னமொருவர், அடுத்தவருடைய மானங்களை நீங்கள் களங்கப்படுத்தாதீர்கள், அவ்வாறு செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். ஒருவர் மானத்தோடு விளையாடுகிறார், இன்னமொருவர் சொல்கிறார், அடுத்தவருடைய மானத்தில் நீங்கள் கை வைக்காதீர்கள் என்று. அவர் அப்போ அவருடைய மானத்தை பாதுகாக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அபுதர்தா ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் தப்ப அன் இர்தி அஹீஹி கான லஹு ஹிஜாபம் மினன் நார், யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய மானத்தை பாதுகாக்கிறாரோ, யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனின் மானத்தை பாதுகாக்கிறாரோ, அப்படி அவர் செய்வது என்பது நாளை மறுமையிலே அவர் நரகம் போகாமல் தடையாக அமையும் என்று சொன்னார்கள் என்கிற செய்தி அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த ஹதீஸ் முசன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற கிரந்தத்தில் 26,052 இலக்கத்திலும், சுனன் அல் குப்ரா என்ற இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிரந்தத்தில் 16,684 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு சஹீஹான ஹதீஸ் ஆகும். எனவே இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவது, அடுத்த சகோதரர்களுடைய மானங்களை நாம் எப்போதும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது. உண்மையிலே இன்றைக்கு மக்களுடைய நிலைமை என்னவென்றால், அடுத்தவர்களுடைய மானங்களை போக்குவதும் அவர்களுடைய மானங்களில் கை வைப்பதும் மிகவும் டேஸ்டான சுவையான ஒரு விஷயமாக அவர்களுக்கு மாறியிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அடுத்தவர்களுடைய மானங்களை பாதுகாப்பது என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்தாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
அடுத்த சகோதர சகோதரிகளின் மானங்களை பாதுகாப்பது என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சமாகும். ஆனால் நமக்கு மானங்களை நாம் போக்குவதும், நமக்கு பிடிக்காதவர்களுடைய மானங்களை அடுத்தவர்கள் போக்குவதும் நமக்கு சுவையான இன்பமான ஒரு விஷயமாக இன்று மாறியிருக்கிறது என்றால், நிச்சயமாக நம்முடைய உள்ளங்களில் நயவஞ்சகம் இருக்கிறது என்பதைத்தான் அது காட்டும். ஒரு முஸ்லிம் நயவஞ்சகத்தோடு வாழ முடியாது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமை நேசிக்க வேண்டும், அந்த சகோதர முஸ்லிமின் மீது அன்பும் பாசமும் பரிவும் கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் நேரடியாக வலியுறுத்தக்கூடிய விஷயங்களாகும். வெறுமனே தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், இபாதத்துகள் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தவர்களுடைய மானங்களை போக்குவது அல்லது அடுத்தவர்களுடைய மானங்களை போக்கக்கூடியவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பது அல்லது அடுத்தவர்களுடைய மானங்கள் போக்கப்படும் போது அதை வைத்து மகிழ்ச்சி அடைவது என்பது ஹராமாகும், பெரும் பாவமாகும். அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுடைய குறைகளை தேடுவது என்பது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட ஒரு பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சகோதர முஸ்லிமின் பெரும் பாவத்தை, அதாவது உங்களுடைய சகோதர முஸ்லிமின் குறைகளை நீங்கள் தேடாதீர்கள். உங்களுடைய சகோதர முஸ்லிமின் குறைகளை நீங்கள் தேடாதீர்கள். யார் ஒருவர் தன்னுடைய சகோதர முஸ்லிமின் குறைகளை தேடுகிறாரோ, அல்லாஹு தஆலா அவருடைய குறைகளை தேட ஆரம்பிப்பான். அல்லாஹு தஆலா அவருடைய குறைகளை தேட ஆரம்பிப்பான். அப்படி யாருடைய குறையை அல்லாஹ் தேட ஆரம்பிக்கிறானோ, அவரை அவருடைய உள் வீட்டில் வைத்தே அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த அசிங்கமான, கேவலமான, மோசமான பண்பு நம்மிடம் இருந்தால் உடனடியாக அல்லாஹ்விடம் தௌபா செய்து அந்த பண்பை விட்டுவிட வேண்டும். எப்போதும் ஒரு முஃமினுடைய மானத்தை மதிக்க வேண்டும். அந்த மானத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கு தௌஃபிக் செய்ய வேண்டும். யாரெல்லாம் அவ்வாறு தன்னுடைய சகோதர முஸ்லிமின் மானத்தை பாதுகாக்கிறாரோ, நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பான். அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இன்னமொரு ரிவாயத் சுனன் திருமதியிலே 1931 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரத்த அன் இர்தி அகீஹி ரத்த அல்லாஹு அன் வஜ்ஹிஹி நார யௌமல் கியாமா. யாரொருவர் தன்னுடைய சகோதர முஸ்லிமின் மானத்தை பாதுகாக்கிறாரோ, யாரொருவர் தன்னுடைய முஸ்லிம் சகோதரின் மானத்தை பாதுகாக்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவருடைய முகத்தை விட்டும் நரகத்தை திருப்பி விடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நரகம் என்பது மிக கொடியதாகும். நரகம் என்பது மிக பயங்கரமானதாகும். நரகத்தில் கிடைக்கிற ஆக குறைந்தபட்ச வேதனை என்பது நம்முடைய கால்களுக்கு கீழே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நெருப்பு போடப்படும் அல்லது நெருப்பாலான ஒரு செருப்பு அணிவிக்கப்படும். அதை அணிந்ததும் மண்டையிலே உள்ள, தலையிலே உள்ள மூளை கொதிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் நரகத்தில் குறைந்த வேதனை என்று ஈமான் கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக இவ்வாறான அசிங்கமான காரியங்களை செய்யாமல் நிச்சயமாக தன்னுடைய முஸ்லிமான சகோதர சகோதரிகளின் மானங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உக்பிருக்கும் பிமன் யஹ்ருமு அலன் நார் அவ் பிமன் தஹ்ருமு அலைஹி நார். யாருக்கு நரகம் ஹராமாகுமோ அல்லது யார் நரகத்திற்கு ஹராமாக்கப்படுவாரோ, யாருக்கு நரகம் ஹராமாகுமோ அல்லது யார் நரகத்திற்கு ஹராமாக்கப்படுவாரோ, அவரை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், அலா குல்லி கரீபின் ஹையினின் சஹ்லின், நெருக்கமாகவும் மென்மையாகவும் இலகுவாகவும் இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டார். நெருக்கமாகவும் மென்மையாகவும் இலகுவாகவும் இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ்
சுனன் திருமதியிலே 2488வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சஹீஹான ஹதீஸ் ஆகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ் ஒரு முஸ்லிம் எப்போதும் உயர்ந்த பண்பாடுகளோடு இருப்பான் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. உண்மையிலே நல்ல அஹ்லாக்குகள் ஒரு மனிதனை சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியவை, அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவை என்பதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் எனக்கு மிக பிரியமானவர், சுவர்க்கத்திலே எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் அஹாசினுக்கும் அஹ்லாக்கா, உங்களில் யாரிடத்தில் நல்ல பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் இருக்கிறதோ அவர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட பிரதானமான நோக்கமே நல்ல பண்பாடுகளை பூரணப்படுத்துவது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நல்ல பண்பாடுகள் ஒரு மனிதனை உயர்த்துகிறது, இந்த உலகத்தில் அந்தஸ்தால் அவனை உயர்த்துகிறது, சுவர்க்கத்திலும் அவனுடைய அந்தஸ்தை நல்ல பண்பாடுகள் உணர்த்தி நிற்கின்றன. நல்ல பண்பாடுள்ள மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கிறார்கள். ஆனால் கவலையான விஷயம் என்னவென்று கேட்டால், நாம் நல்ல பண்பாடுகளிலிருந்து தூரமாகிக் கொண்டே செல்கிறோம். எவ்வளவோ இஸ்லாம் நல்ல பண்பாடுகளை நமக்கு கற்றுத்தருகிறது. குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடியவைகள் அனைத்துமே நல்ல பண்பாடுகள். அதனால் தான் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்று கேட்கப்பட்ட போது, கான ஹுலுக்குஹுல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகளாக குர்ஆன் இருந்தது என்று சொல்கிறார்கள். இந்த நல்ல பண்பாடுகளை முஸ்லிம்கள் இழப்பதனால்தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அவர்களுடைய தோழர்களிடமும் காணப்பட்ட நல்ல பண்பாடுகள் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. உலகத்தில் இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கான மிக பிரதானமான காரணிகள் ஒன்றுதான் முஸ்லிம்களிடத்தில் காணப்பட்ட நல்ல பண்பாடுகளாகும். இன்றைக்கு நாமும் நல்ல பண்பாடுகளை இழந்து நிற்கிற அதே நேரத்தில், நம்முடைய பிள்ளைகளுக்கும் பண்பாடுகளை கற்றுக் கொடுக்காத பெற்றோர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். மனைவியிடத்தில் கணவன் பண்பாடுகளை காட்டாத, கணவனிடத்தில் மனைவி பண்பாடுகளை காட்டாத, பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் நல்ல பண்பாடுகளை காட்டாத, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் நல்ல பண்பாடுகளை காட்டாத, உடன்பிறப்புகளிடத்திலே நல்ல பண்பாடுகளை காட்டாத, அண்டை வீட்டாரிடத்திலே நல்ல பண்பாடுகளை காட்டாத முஸ்லிம்களாக இன்று நாம் ஆகி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எப்படி நாம் ஏனைய மதத்தவர்கள் மத்தியில் நம்முடைய பண்பாடுகளை காட்டப் போகிறோம்? ஒவ்வொரு இடத்திலும் பண்பாட்டை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. வாகனத்தில் செல்லும் போது பண்பாடு, வீட்டிலே குடியிருக்கும் போது பண்பாடு, உண்ணும் போது, உடுக்கும் போது, பழகும் போது, கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் போது, ஒரு ஒரு நிறுவனத்தில் ஒரு உயர் அதிகாரியாக கடமை ஆற்றுகிற போது என்று எல்லா இடங்களிலுமே பண்பாடுகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது. ஆனால் இவற்றை நாம் வெறுமனே பிரச்சாரம் செய்கிறவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். பண்பாடுகளிலே மிக உயர்ந்த ஒரு பண்பாடு தான் அடுத்தவர்களை பார்த்து புன்முறுவல் செய்வது என்பது. தபஸ்து முகஃபி வஜிஹி அகீக சதகா, உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் செய்வது சதகா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு புன்முறுவல் செய்வதே கஷ்டம், ஏன் என்ன குறைந்து விட போகிறது? ஒரு சகோதர முஸ்லிமை பார்த்து சிரித்துவிட்டு சலாம் சொல்வதால் என்ன குறைய போகிறது? லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. இன்று வீதிகளிலே பொது இடங்களிலே நாம் பலரை சந்திக்கிறோம், ஆனால் சலாம் சொல்வதற்கு புன்முறுவல் செய்வதற்கு கஞ்சத்தனமாக வாழ்கிறவர்கள் இவ்வளவு இறுக்கமாக, இவ்வளவு மோசமான நிலையில் அவர்களுடைய மனங்கள் இருக்கின்றனவா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், நரகம் ஹராமாக்கப்பட்ட மனிதன் அல்லது நரகத்திற்கு ஹராமாக்கப்பட்ட மனிதன் யார் என்றால், குல்லு கரீபின், மற்ற மனிதர்களோடு மிக நெருக்கமாக இருக்கிற மனிதன், மற்ற மனிதர்களோடு மிக நெருக்கமாக இருக்கிற மனிதன் அவனுடைய பண்பாடுகளால், ஹையின், மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதன், சாஃப்டாக அடுத்த மனிதர்களோடு கரடு முரடில்லாமல் முகத்தை விகாரமாக வைக்காமல், காரசாரமான கரடு முரடான வார்த்தைகளை பயன்படுத்தாமல்,
மென்மையாக சாஃப்டாக அடுத்த மனிதர்களோடு பழகுகிறவன், அதே போன்று இலகுவாக நடந்து கொள்கிறவன் கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் போது, ஏனைய தொடர்புகளை மேற்கொள்ளும் போது இலகுவாக நடந்து கொள்கிற மனிதன், இந்த மனிதனுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான் அல்லது நரகத்திற்கு இந்த மனிதனை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஷேக் அஹ்மத் ஷாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் நரகத்தை ஈமான் கொண்டவர்கள், நரகம் உண்மையானது என்பதில் கடுகளவும் சந்தேகம் இல்லாதவர்கள், நரகத்தினுடைய வேதனைகள் மிக பயங்கரமானவை என்பதையும் ஈமான் கொண்டவர்கள், இந்த நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நல்ல பண்பாடுகளும் நல்ல பழக்க வழக்கங்களும் நம்மிடம் வர வேண்டும், மனிதர்களோடு நெருங்கி பழக வேண்டும், அவர்களோடு சாஃப்டாக மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், கொடுக்கல் வாங்கல்கள் செய்கிற போது இலகுவானவர்களாக மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபிக் செய்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு நீண்ட பயணம், இந்த வகுப்பை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திங்களும் புதனும் அதிகாலையிலே ஃபஜ்ரை தொழுதுவிட்டு நாம் நடத்தி கொண்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் 100க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டார்கள். முதலிலே சுவர்க்கம் என்றால் என்ன என்பதை இந்த வகுப்பிலே நாம் புரிந்து கொண்டோம். சுவர்க்கத்தில் இருக்கிற இன்பங்களை நாம் அறிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ் சுவர்க்கத்தில் நமக்கு கிடைக்க இருக்கிற மிக உயர்ந்த இன்பம் சுவர்க்கத்திலே அல்லாஹை பார்க்கிற பாக்கியமாகும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். அதுபோன்று அதற்கு அடுத்த நிலையிலே பல இன்பங்களையும் பல சுகங்களையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். சுவர்க்கத்தில் மரணம் கிடையாது, சுவர்க்கத்திலே நோய் கஷ்டம் துன்பம் பொறாமை காழ்ப்புணர்வு எதுவுமே கிடையாது, அது முழுக்க முழுக்க சுகம் அனுபவிக்கிற இடம் என்பதை நாம் பார்த்தோம். சுவர்க்கத்திலே 6000க்கும் அதிகமான அந்தஸ்துக்கள் இருப்பதையும் நாம் பார்த்தோம். அந்த சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்களை பெறுவதற்கான வழிவகைகளில் பெரும்பாலானவற்றையும் இந்த தொடர் வகுப்பில் நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த அந்தஸ்துக்களை பெறுகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அதே போன்று நரகத்தின் கொடூரத்தையும் நரகத்தின் பயங்கரத்தையும் நாம் அறிந்து கொண்டோம். அதை நாம் விசுவாசிக்கிறோம். நரகத்தில் ஒரு நொடி கூட நாம் இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கொடிய நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய பல்வேறு வழிமுறைகளையும் இந்த வகுப்பிலே நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம். அல்லாஹுக்கு எல்லா புகழும். நரகத்தில் ஆக குறைந்த தண்டனை, ஒரு மனிதனுக்கு நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும், அதை அணிந்தால் அவனுடைய மூளை கொதிக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா அந்த கொடிய நரகத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை அந்த ரப் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் அனைவரும் உன்னிடம் மன்றாடி கேட்கிறோம், எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீ தந்தருள்வாயாக, கொடிய நரகத்திலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக, கொடிய நரகத்திலிருந்து எங்கள் அனைவரையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக, கொடிய நரகத்திலிருந்து எங்கள் அனைவரையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த வகுப்போடு நம்முடைய சுவன பிரியர்கள் என்கிற இந்த வகுப்பு நிறைவு பெறுகிறது. இதை ஏற்பாடு செய்த தாருத்தர்பியா நிர்வாகத்திற்கும் அதனுடைய ஏனைய சகோதரிகளுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நிறைய சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு வந்தீர்கள். அல்லாஹு தஆலா இந்த வகுப்பின் மூலம் என்னென்ன நன்மைகளை எல்லாம் நமக்கு வாக்களித்திருக்கின்றானோ அவை அனைத்தையும் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. அதே போன்று சில சகோதர சகோதரிகள் இடையிடையே வந்து இந்த வகுப்பிலே கலந்து விட்டு போனார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து
இத்தோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் விரைவிலே மீண்டும் ஒரு தலைப்பிலே ஒரு வகுப்புக்கான அறிவித்தல் உங்களுக்கு தரப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் இதிலே கலந்து கொண்டு பயனடைய வேண்டுமென்று உங்களை அன்பாக கேட்டு இத்தோடு இந்த வகுப்பை சுவனப்பிரியர்கள் என்ற இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். அல்லாஹுக்கு எல்லா புகழும். சுபஹானக அல்லாஹும்மா வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூப இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.